அனைவருக்கும் வணக்கம். நான் சதீஷ். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு டிவிடி பிளேயர் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிவிடி பிளேயரில் யூஎஸ்பி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, அந்த யூஎஸ்பியில் நீங்கள் ஒரு மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவரோ நீங்கள் சொருவி பாட்டு தான் கேட்பீங்க. பட் அந்த யூஎஸ்பியில் நீங்கள் மெமரி கார்டோ பென்ட்ரைவர் மூலமாகவோ ஒரு படத்தை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவர் மூலமாகவே உங்களுக்கு வந்து 5.1 அவுட்புட்டையும் வந்து ஆடியோவை எடுத்துக்கவும் முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேட்டருமே வந்து இப்போதைக்கு வந்து திறக்கலை. அதனால் எல்லா புதுப்படமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் தான் வந்து ஆன்லைனில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தமிழ் ராக்கர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5.1 சப்போர்ட் உள்ள ஒரு மூவிஸை தான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ் மூலமாக ஒரு மூவிஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த மூவிஸை வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வெர்ட் பண்ண ஃபைல் எடுத்து உங்களுடைய மெமரி கார்டுலேயோ உங்களுடைய பென்ட்ரைவர்லேயோ வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவரை எடுத்து உங்களுடைய டிவிடி பிளேயரில் யூஎஸ்பியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கேசட் எதுவும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ட்டை வெளியெடுத்து வச்சுருங்க. ஸோ இது மூலமாக உங்களால் டிவிடி பிளேயரில் யூஎஸ்பி மூலமாக உங்களால் வீடியோஸும் வந்து பார்த்துக்க முடியும், 5.1 ஆடியோஸையும் வந்து அவுட்புட்டாக ஹோம் தியேட்டர் மூலமாக எடுத்துக்கவும் முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சில பேர் வந்து நினைக்கலாம் அந்த 5.1 மூவிஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவரில் காப்பி பண்ணி என்னோடய எல்இடி டிவி இருக்குது அதில் வந்து நான் பென்ட்ரைவர் மூலமாக வந்து நான் படம் பார்த்துக்குவேனே, அதில் வந்து வீடியோவும் சப்போர்ட் ஆகும், ஆடியோ வந்து 5.1 சப்போர்ட் ஆகும், அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் நீங்கள் எல்இடி டிவியில் வந்து பென்ட்ரைவர் மூலம் வந்து படம் பார்ப்பீங்க, பட் உங்களுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ சவுண்டு தான் வந்து சப்போர்ட் ஆகும். அந்த ரியலான 5.1 சப்போர்ட்டை வந்து உங்களால் எடுத்துக்க முடியாது. இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே லிங்க்கும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். டிவிடி பிளேயரில் நீங்கள் யூஎஸ்பி மூலமாக 5.1 ஒரு மூவிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிவிடி பிளேயர் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அந்த டிவிடி பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சப்போர்ட் இருக்கணும், நம்ம பென்ட்ரைவ் சொருகிற மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து இருக்கணும், அதில் ஆப்ஷன் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவை. அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நம்ம வீடியோஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டுட்டோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோக்குலேயே லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் தர்றேன், மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் வந்து தேவை. ஸோ அந்த லேப்டாப் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் வந்து வீடியோஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 5.1 ஹோம் தியேட்டர் வந்து இருக்கணும். ஸோ அது 5.1 ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 5.1 ஆம்பிளிஃபயராக இருந்தாலும் சரி, இல்லை 5.1 சவுண்ட் பாராக இருந்தாலும் சரி, எது வேணாலும் வச்சுக்கோங்க, 5.1 ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் 5.1 ஆடியோஸையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம டிவிடி பிளேயர் மூலமாக படம் பார்க்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக வந்து ஒரு டெமோ வீடியோவாக இருக்கட்டும் சொல்லி நானே வந்து என்னுடைய பென்ட்ரைவரில் வந்து ஒரு வீடியோஸை வந்து காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவரை வந்து என்னுடைய டிவிடி பிளேயர் மூலமாக டிவியில் இன்சர்ட் பண்ணி அந்த படம் வந்து ஓடுற மாதிரியும், 5.1 சப்போர்ட் வந்து ஆடியோ சப்போர்ட் ஆகிற மாதிரியும் ஒரு சின்ன டெமோ வீடியோ வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனி வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் வீடியோ அப்படின்னு இருக்கும், இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வீடியோ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி எந்த வீடியோஸோ இல்லை எந்த மூவிஸோ வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் பிசியில் கிளிக் பண்ணி நான் ஏதாவது ஒரு வீடியோ சாங்ஸை வந்து இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு டெமோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பெரிய மூவிஸ்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும், ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு வீடியோ சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து நான் டிடிஎஸ் வீடியோ சாங்ஸ்ன்னு இருக்குது, இதை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விகில் படத்தில் இருந்து வெறித்தனம் அப்படின்ற சாங்ஸை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கீழே வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்கு, அந்த ஓப்பன் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 24 எப்பிஎஸ்னு வந்து போட்டிருக்கு, இதோட ரெசல்யூஷன் வந்து பாருங்கள். ஸோ 1920 ஸோ 816 வந்து இதோட ரெசல்யூஷன் வந்து இருக்குது. இதோட ஃபைல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா H.264 ஓகேங்களா, இது வந்து ஹச்டி. ஸோ இது வந்து ஹச்டி ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் சவுண்டு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சாங்ஸ் ஓகேங்களா, வீடியோ ஃபார்மெட் இது. இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஒரு டிடிஎஸில் வந்து 5.1 சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சவுண்டு குவாலிட்டி வந்து இந்த வீடியோ சாங்கில் வந்து இருக்குது ஓகேங்களா.
அதனால் நீங்கள் வந்து ஒரு மூவிஸோ இல்லை ஒரு வீடியோ சாங்ஸோ வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 5.1 சப்போர்ட் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் கொடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து 5.1 எஃபெக்டில் வந்து உங்கள் டிவிடி பிளேயர் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹோம் தியேட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 சப்போர்ட் இருக்குது. இதே 5.1 சப்போர்ட்டோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிலிம் கணக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வேறு மாதிரி இந்த மாதிரி ஆளுன்னு தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கணக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லோகோ, ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே சைடில் கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் MP4 மூவி அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமைஸ் ஏபிஐ, WMV, கஸ்டமைஸ் MP4Vன்னு இருக்கும். இதிலலாம் எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. கஸ்டமைஸ் MP4 மூவி அப்படின்னு இருக்கும், இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ்னு போட்டிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேர் வந்து நீங்கள் எந்த பேர் வேணாலும் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேரே இருக்கட்டும்னு சொல்லி நான் விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் அவுட்புட் ஃபோல்டர், அதாவது வந்து இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகி எந்த ஃபோல்டரில் வந்து உட்காரணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய நியூ வால்யூமில் போய் டிவிடி வீடியோஸ் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் வந்து அது ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080லேருந்து 720 பிக்சலில் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல்லேருந்து 480 பிக்சலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஸ்மாலர்ன்னு இருக்கும், அடுத்து நார்மல் இருக்கும். நீங்கள் ரெண்டில் எது கொடுத்தாலும் சரிதான், நான் வந்து இப்போ லோவ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து MP4 அப்படின்னு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 264 265 XBit அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றி MP4 அப்படின்றதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1024 செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 1024 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து 30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 30 வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16:9 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்கோட் பேஸ்ன்னு கேட்கும், இதை வந்து ஒன்றுலேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா AC3 MP3ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து AAC அப்படின்றதில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. AAC இதில் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு 5.1 அவுட்புட் வந்து கிடைக்கும் டிவிடி பிளேயர்லேருந்து, ஓகேங்களா. கண் மறக்காமல் வந்து AAC இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிட்ரேட் இருக்குது, இதில் வந்து நீங்கள் 320 வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பிட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4048 இருக்கும், இல்லைனா உங்களுக்கு 32 கூட போட்டிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 44100 இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ சேனல்னு வரும், இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 6 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 5.1 சப்போர்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து 2 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2.1 இல்லை ஸ்டூடியோ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து இதில் 6 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆடியோ சேனல் வந்து 6 இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த டிசபிள் ஆடியோன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், இதை வந்து டிக் மார்க் போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த டிக் மார்க் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து டிக் மார்க்கே இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து கன்வெர்ட் நவ் அப்படின்றத இப்போ நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சாங்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 3-4 வந்து டைம் ஆகும்னு காட்டுது. அது தண்டிக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ வால்யூமில் டிவிடி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து சேவ் ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ நம்ம பிகில் படத்துலேருந்து வெறித்தனம் அப்படின்ற சாங்ஸை தான் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தோம். இதோட சைஸ் வந்து பாருங்கள் 40 MB தான். ஸோ இதை வந்து இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இப்போ வந்து நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட வந்து காட்டிடுறேன். ஸோ இதோட சைஸ் வந்து பாருங்கள், ஸோ 40 MB தான் இதோட சைஸே வந்து மொத்தத்துலேயே 40 MB தான். MP4 வீடியோ ஃபைல் இது. ஸோ இதோட சவுண்டு சிஸ்டத்தை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 480 பிக்சலில் தான் இருக்குது, 30 FPS. ஸோ இதோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல், ஓகேங்களா. ஸோ 44100 நம்ம செட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்துக்கலாம், இங்கே நல்லா பார்த்துக்கோங்க 40 MP. இதோட ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நியூ வால்யூமில் போகலாம், இதில் வந்து டிடிஎஸ் வீடியோ சாங்ஸில் போகலாம். ஸோ இந்த இருக்குது ஒரிஜினல் ஃபைலு. இதோட சைஸ் எத்தனை எம்பி இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ இந்த பாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ சாங்ஸ் தான். இதில் வந்து பாருங்கள் 441 MP இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 MP தான் வந்து பார்த்தோம். ஸோ 400 MP உங்களுக்கு வெறும் 40 MP வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் வீடியோ சாங்ஸ் வந்து இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 MP மேலே இருக்குது. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட வீடியோ குவாலிட்டி, இதோட ஸ்க்ரீனை பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகுது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வீடியோஸை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவிடி வீடியோன்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ண வீடியோ தான் இது, 40 MP பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து இப்போ ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்துன்னு கொடுத்து திரும்படி நான் வந்து விஎல்சி மீடியா பிளேயர்னு சொல்லி இதுலேயும் வந்து நான் அந்த விஎல்சி மீடியா பிளேயரே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ப்ளே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு வீடியோ குவாலிட்டி. இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் பிளர்ராக ரொம்பவே வந்து பிக்சல் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளுடைய டிவிடி பிளேயரில் வந்து இந்த வீடியோஸ் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவரை வந்து உங்களுடைய பிசிஎன் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய பென்ட்ரைவரை வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் இப்போ இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் திரும்படி நான் மை கம்ப்யூட்டரில் வர்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்பி டிரைவர்னு போட்டிருப்பாருங்க. ஸோ என்னோடய பென்ட்ரைவரை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த டிவிடி வீடியோவில் தான் வந்து அந்த வீடியோ சாங்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இதை வந்து இப்போ கிளிக் பண்ணி இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு யூஎஸ்பியில் போய்க்கிறேன், அதாவது என்னோடய பென்ட்ரைவரில் நான் போய்க்கிறேன். ஸோ என்னோடய பென்ட்ரைவரில் போய் இதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதில் வந்து நான் பிகில் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரை இப்போ ஓப்பன் பண்ணி இதில் போய் அந்த காப்பி பண்ண வீடியோஸை வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிகில் படத்துலேருந்து அந்த வெறித்தனம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா 40 MP தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாங்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண சாங்ஸை தான் வந்து நம்மளுடைய பென்ட்ரைவில் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பென்ட்ரைவர் இல்லை தான் உங்களுடைய மெமரி கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவரில் வந்து நம்ம போட்டால் தான் டிவிடி பிளேயரில் வந்து வீடியோ தெரியணும் இல்லை. நீங்கள் மெமரி கார்டு வச்சுருந்தாலும் சரி, அந்த மெமரி கார்டில் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ண வீடியோஸை வந்து மெமரி கார்டில் காப்பி பண்ணி கூட உங்களுடைய டிவிடி பிளேயரில் போட்டிங்கனாலே ப்ளே ஆகும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவிடி பிளேயர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி டிவிலையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள் இன்சர்ட் டிஸ்க்குன்னு இருக்குது. ஸோ எந்த விதமான கேஸ்ட்டும் நான் வந்து போடலை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள் எந்த விதமான கேஸ்ட்டும் இந்த டிவிடி பிளேயருக்குள்ளே இல்லை. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சோனி டிவிடி பிளேயர் தான். ஸோ இதில் பென்ட்ரைவர் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவர் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் இதில். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ வந்து நம்ம டிவிக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து நான் டிவிடி ரிமோட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ நம்ம யூஎஸ்பிக்கு வந்து மாற்றுறோம். இப்போ வந்து லோடிங் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம சேவ் பண்ண பிகில் அப்படின்ற ஃபோல்டர் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஓகே பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த வெறித்தனம் அப்படின்ற சாங் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், MP4 போட்டு. இப்போ அதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ப்ளே ஆகிறது. ஸோ இதே மாதிரி மெத்தடில் உங்களுடைய மூவிஸோ வீடியோஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த டிவிடி பிளேயரில் பென்ட்ரைவர் மூலமாக உங்களால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும், 5.1 சப்போர்ட்டோட. ஓகேங்களா, உங்களுக்காண்டி ஒரு 5 செகண்டில் வந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் இந்த சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட 5.1 எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ அந்த 5.1 ஃபீலிங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் அந்த சவுண்டை வந்து கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் தான் வந்து படம் தெரியும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய டிவி ரிமோட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சைஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபுல் சைஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கலைஞர் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஜூம்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்ன படமாக தெரிகிறது உங்களுக்கு வந்து டிவி முழுக்க பெரிய படமாக வந்து தெரிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் டிவியில் வந்து ரிமோட்டில் கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய டிவிடி பிளேயரில் கேசட்டே இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு யூஎஸ்பி போர்ட்டு உங்கள் டிவிடி பிளேயரில் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த யூஎஸ்பியில் மெமரி கார்டோ பென்ட்ரைவரோ நம்ம சொருவி அது மூலமாக வந்து நம்மளால் படமும் வந்து பார்த்துக்க முடியும், 5.1 அவுட்புட்டையும் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இலவசமான வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.